நம்ம லைஃபோட இந்த லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிறது சேர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ முதல்ல நமக்கு அனுக்கிரகமாக இந்த லலிதா சஹஸ்ரநாமம் பத்தின விஷயம் நம்ம காதில் விழுந்தது. இத பத்தி ஏதோ இதோடைய உள்ள அர்த்தம், இதுக்கு என்னமோ இருக்கு, நம்ம லைஃபுக்கு என்னமோ சொல்லுது, அதை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தினா தேவி, அது ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அவளுடைய காந்தி, அவளுடைய அந்த ஒளி, அந்த சிகப்பா செக்க சிவையல்னு இருக்கக்கூடிய அந்த ஒளியை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. அந்த ஒளி நமக்குள்ள அனுகிரகத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்மளை கொண்டு போய் சிவனோடு கலக்க வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த சிதக்னி குண்டத்திலிருந்து தேவி மேல வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. அப்போ அவள் வர்றதுக்கு முன்னாடி, எப்படி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அருணனுடைய ஒளி நிறையுதோ, அதே போல அவள் வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த அவளுடைய நிறம் வந்தது. அந்த நிறம் நமக்கு உள்ள நனைஞ்சு அந்த அனுகிரகம் நமக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன வரணும்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும், நம்மளுடைய நடவடிக்கைகள்ல மாற்றங்கள் வரணும். இது இல்லாம லைஃப் பூரா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வார்த்தைகளுடைய பலனை அது வாங்கி தருமானா, வார்த்தைகளோட பலனை வாங்கி தரும், ஆனா அதனால கிடைக்கக்கூடிய பலனை மிஞ்சற அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் தப்பா இருந்தது அப்படின்னா இந்த பலன் அங்க தெரியாமலே போயிடும். அப்போ ஒரு ஸ்தோத்திரத்தை, லலிதா சஹஸ்ரநாமத்தை நாம படிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நாமங்கள் அது அவளை குறிக்கக்கூடிய நாமங்கள் கிடையாது, அது நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்களை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும். இப்போ ஒரு 10 செஷன் நம்ம இத பத்தி கேட்டுட்டோம் பேசிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா ஒரு தடவை வெளியில இருந்து இந்த 10 நீங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க திரும்ப இப்ப பாக்குறப்போ, அடடா முன்னாடி இப்படி இருந்தா இப்ப இவ்வளவு மாறிட்டா இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படணும். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினாதான் நீங்க அந்த ஸ்தோத்திரத்தை சரியான வழியில புரிஞ்சிருக்கீங்க, அதுதான் சரியா பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். வெறுமனே பாராயணம்னு ஒரு நாளைக்கு நீங்க 10 ஆவர்த்தி பாராயணம் பண்ணாலும் பலன் உண்டு, ஆனா அந்த பலனை மிஞ்சும் உங்களுடைய கோபங்கள், ஒவ்வொருத்தங்க மேல நீங்க வைக்கிற துவேஷம், இதெல்லாம் வந்து அந்த பலனையும் குறைக்குமே தவிர வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது தான் முக்கியமானது. இப்போ அந்த நிறம் நம்ம மேல பட்ட உடனே நம்ம மேல அவளுடைய அனுகிரகம் வந்துடுச்சு. இந்த அனுகிரகம் வராதவங்களுக்கு அவளுடைய நிறத்தை பத்தின நாலேஜே கிடைக்கிறதே கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நாம இத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம், 30-40 வருஷம் வாழ்ந்தோம், 40 வருஷத்துல அந்த நிறம் எப்படிப்பட்டது, ஏன் இன்னைக்கு வந்து சூரியோதயத்தை பார்த்த உடனே அவள் ஞாபகம் வருது, ஏன் 30-40 வருஷமா வரல, இப்பதான் நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறமா நமக்கு என்ன தெரிய வரும், சிதக்னி குண்டத்திலிருந்து மேலே எழுந்து ஒரு தேவதை வந்துட்டு இருக்கு, அந்த தேவதையினுடைய ஒளி தெரிஞ்சது, அந்த ஒளியின் மூலமா நமக்கு அனுகிரகம் தெரிஞ்சது. இதுக்கு அப்புறமா அவளுடைய 4 கைகள் தெரியும், 4 கைகளுடைய தத்துவங்கள் பார்த்தோம். ஏன் 4 கைகள் தெரியுதுன்னு, இப்போ கைகள் தெரிஞ்ச உடனே கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தெரியுது. அவளுடைய கையில 4 கைகள் இருக்கு, சதுர்பாகு சமன்விதா, அந்த 4 கைகள்லையும் ஆயுதங்கள் வச்சிருக்கா. இப்ப கொஞ்சம் மேல வந்த உடனே அவளுடைய கை அதுல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முதல்ல தெரியுது, அதுக்கப்புறம்தான் தலை தெரியும். அப்படித்தான் வந்து வசின்யாதி வாக்தேவதைகள் அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல கைய கவனிக்கணும், கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களை கவனிக்கணும், அதுக்கப்புறம் அவளுடைய முகத்திலிருந்து அடுத்தது போகணும். அதுவும் தத்துவங்கள் தான் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல இத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு அக்கா என்கிட்ட ஒரு டவுட் கேட்டாங்க, மீனாட்சினா இப்படி இருக்கணும், காமாட்சினா இந்த மாதிரி இருக்கணும், லலிதை இப்படி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு, ஏன் இப்படி எல்லாம் இருக்கு, ஒரு தெய்வம் அப்படின்னா ஏன் இத்தனை உருவங்கள் இருக்கு, ஸ்ரீ மகாவிஷ்ணுனா அவர் இப்படி சங்கு சக்கரம் வச்சிருப்பார் இந்த மாதிரி இருக்கு, கிருஷ்ணர்னா அவர் இப்படி இருப்பார், லலிதைனா இப்படி இருப்பாங்க, ராஜராஜேஸ்வரி இப்படி இருப்பாங்க, மீனாட்சி இப்படி இருப்பாங்க, காமாட்சி, விசாலாட்சி, ஒவ்வொருத்தங்களுக்கும் உருவத்திலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கைகளுடைய எண்ணிக்கையிலையும் அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள்லையும் வித்தியாசம் இருக்கு. இப்படி இவ்வளோ வித்தியாசமான இத்தனை தெய்வங்கள் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா இதை இந்த இடத்துல நான் சொல்லணுங்கிறதுனால இந்த இடத்துல இதை நடுவுல நிறுத்தி சொல்றேன். இந்த எல்லா வேதங்கள் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேதங்கள்ங்கிறது இந்த அட்மாஸ்பியர்ல இருந்த சவுண்ட்ஸ் தான்.
இங்க இருந்த சவுண்ட்ஸ் இன்னமும் இப்பவும் இருந்துட்டு இருக்கிற சவுண்ட்ஸ் தான். இந்த சவுண்ட்ஸ வந்து நம்மளால நம்மளுடைய சாதாரண காதுகளால நம்மளால உணர முடியாம இருக்கிறப்போ ரிஷிகளுக்கு அவங்க தவத்துல உட்கார்ந்திருந்தப்போ அந்த சவுண்ட்ஸ அவங்களால கேட்க முடிஞ்சது. அவங்க காது அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காதுக்கு அவங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் கேட்டது. அந்த சவுண்ட்ஸ கேட்டு அவங்க திருப்பி சொன்னாங்க. ஒரு சத்தம் கேட்டதுன்னா அதை நம்ம திருப்பி சொல்ல முடியும் இல்லையா? அப்படி அந்த சத்தத்தை கேட்டு அவங்க திருப்பி சொன்னப்போ அததான் வந்து வேதங்கள்னு சொல்லணும். அதனாலதான் அதுக்கு ஸ்ருதினு பேர். ஸ்ருதினா அந்த சவுண்ட் மூலமா தான் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரோ எழுதி கொடுத்ததோ இல்ல இப்ப ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து அவங்க கவிதையா எழுதுனதானா கிடையாது. வேதங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சப்தங்கள்ல, இப்போ அப்படி காத்துல சப்தங்கள் இருக்குமா, அது நம்ம காதுக்கு கேக்குமா அப்படின்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த காத்துல எனக்கு வந்திருக்கிற மெசேஜஸ், எனக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் இங்கதானே இருக்கு. அதை ஒரு டிவைஸ் நமக்கு வாங்கி கொடுக்குது. நான் டிவைஸே போனே வேணாம், நான் இப்படியே உட்காந்துட்டு லக்ஷ்மி உங்களுக்கு ஒரு கால் பண்றேன் நீங்க பேசுங்க அப்படின்னு கேட்கலானா கேட்க முடியாதா? கேட்க முடியும். ஆனா நமக்கு அந்த பவர் இல்லாததுனால நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது, ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூல் நமக்கு இந்த காத்துல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வாங்கி நமக்கு கொடுக்குது. அதனால எங்கேயோ இந்தியால பேசுறாங்களோ யூஎஸ்ல பேசுறாங்களோ அதை நம்மளால கேட்க முடியுது. ஆனா அந்த பவர் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு நாம செஞ்ச மனுஷங்களால செய்யப்பட்ட ஒரு டிவைஸுக்கு இருக்கிற பவர் மனுஷனுடைய மூளைக்கு இருக்காதானா? இருக்கும். இப்ப யோகிகள் ஞானிகள்லாம் கேட்டாங்க, அவங்களுக்கு எங்கேயோ பேசுறது அவங்களுக்கு கேட்டது, யாரோ சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுது, அங்க நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சது, அது எல்லாம் தெரிஞ்சது. ஏன் மகாபாரதத்துல கூட லைவ் ரிலே பண்ணாரு இல்ல, இப்பதான் நம்ம லைவ் போடுறோம், அப்பெல்லாம் அப்பவே லைவ் எல்லாம் நடந்துச்சு இல்ல. சோ இது ஹியூமன் எபிலிட்டியில நம்மளால செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். இந்த ஹியூமன் எபிலிட்டியில செய்யக்கூடிய விஷயத்தை நாம வந்து ஒரு டிவைஸ் மூலமா அதை டியூப்ளிகேட் பண்றோம். எல்லா இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து அந்த சக்தியை வாங்கிக்கணும்னு வச்சுக்கோ, அங்க இருந்து சுபா பேசினாங்கன்னா எனக்கு இங்க கேட்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் தவம் செஞ்சு என் மனசை ஒருநிலைப்படுத்தி நான் பெரிய ஞானி ஆகி எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாம நான் உட்கார்ந்து தொடர்ந்து செய்யறப்போ எனக்கு அது கைக்கு வருது. ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்கினேன்னா எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிடுது. இதுதான் வித்தியாசம். சயின்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா எல்லாருக்கும் ரீச் பண்ண வச்சிருக்கு அந்த சக்தியை, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு கிடையாது. நமக்கு இது இல்லாமலும் நம்மளால செய்ய முடியும், அதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். நீங்க யாரும் உழைக்க வேண்டாம், நீங்க இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டே பேசுங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த ஸ்ருதி எல்லாம் ரிஷிகளுக்கு அப்படி காதுல விழுந்து அவங்க அதை வாயால இன்னொருத்தங்களுக்கு சொல்லி, அதை எழுதுனதே கிடையாது ரொம்ப வருஷங்கள் வரைக்கும், இது அப்படியே காது வழியாவே ஒருத்தங்க சொல்ல அதை சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்க அதை திரும்ப 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 சொல்லி மனப்பானாயி அதை அவங்க சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்படித்தான் வேதங்கள் எல்லாம் நமக்கு வந்தது. இந்த வேதங்கள் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இந்த பரம்பொருள்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு சக்தி, மேபி ரெண்டு சக்தி. ஏன்னா எந்த ஒரு சக்திக்குமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஒரு ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருக்கணும். அப்போ அப்படி ஒரு சக்தி, இந்த சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணின்னு சொல்றோமே, சிவனாவும் சிவனை அசைக்க கூடியவளாகவும் இருக்கக்கூடிய அந்த சக்தி ரெண்டும் ஒண்ணுதான். எப்பவும் சொல்ற மாதிரி இப்ப நானும் என்னோட சக்தியும் வேற இல்ல, நான் தான் என்னோட சக்தி. அப்போ இது ஒரு பொருளா ரெண்டு பொருளான்னா ஒரு பொருள் ரெண்டு பொருள் எப்படி வேணாலும் சொல்லலாம். சோ இந்த ஒரே ஒரு பரம்பொருள் தான் இந்த உலகத்துல மொத்தத்துக்கும் இருக்கக்கூடியது. அந்த ஒரு பரம்பொருள் நேரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் தகுந்த மாதிரி உட்கார்ந்து தொடர்ந்து ஜபங்களும் தவமும் பண்ணி, கடுமையான தவம் பண்ணி அந்த பரம்பொருளை நாம் பார்த்தே ஆகணும்னு சில ரிஷிகள் தொடர்ந்து தவம் பண்ணப்போ அவங்களுக்கு காட்சி கொடுத்தப்ப ஒரு விதமாக காட்சி கொடுத்தாங்க. அந்த பரம்பொருள் அதுக்கு உருவம் கிடையாது, ஆனா அதுக்கு அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அதுக்கு உருவமும் கிடையாது. அது ஒரு தானாக ஒரு உருவத்தோட அந்த ஒரு ரிஷிக்கு மட்டும் காட்சி கொடுக்குது. எதுக்காக அவர் அவரால இந்த பூமியில என்ன நடக்கணும்னு அந்த பரம்பொருள் விரும்புதோ, அந்த அந்த சக்தி என்ன விரும்புதோ, அதுக்கு தகுந்த போல அத்தனை கைகளோடவும் அத்தனை குறியீடுகளோடவும் அந்த தெய்வம் வந்து அந்த ரிஷிக்கு காட்சி கொடுக்குது. இப்போ ஒரு ரிஷிக்கு காட்சி கொடுத்தப்போ நான்கு கைகளும் அந்த நான்கு கைகள்ல இந்த ஆயுதம், ஒரு ரிஷிக்கு காட்சி கொடுத்தப்போ இது மாதிரி காமாட்சியா, ஒரு ரிஷிக்கு மீனாட்சியா. இப்படி ரிஷிகளுக்கு அவங்களுடைய தியானத்துல இருந்தப்போ அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஒரு உருவம் தெரிஞ்சுது. ஒரு சில நேரங்கள்ல அது பெண் உருவமா இருந்துச்சு, அப்போ அது ஒரு உருவத்துல இருந்துச்சு. ஒரு சில நேரங்கள்ல அது ஆண் உருவமா இருந்தது, அப்போ ஒரு மாதிரி இருந்தது.
அவங்களுக்கு அவங்களுடைய தவத்தின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும், இப்ப சிவன் எப்ப தரிசனம் தருவார், எப்போ அம்பாள் தரிசனம் தருவாங்க, எப்போ காளி தரிசனம் தருவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ரிஷிகளுக்கு சில உருவங்கள் தரிசனமாச்சு. அந்த தரிசனமான உருவங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்துல இத்தனை கைகள் ஆயுதங்கள் இருந்ததுன்னா எதுக்காக அந்த பரம்பொருள் அப்படி கொடுத்துச்சுன்னா, சில விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கு அவங்க சொல்லணும். அப்போ இந்த கையில நான் இதை வச்சுட்டு நான் தரிசனம் கொடுத்தேன், இதுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த தெய்வமும் ஒரு முத்திரையோ இல்ல ஒரு ஆயுதமோ பிடிச்சிருக்கும். அந்த முத்திரைக்கும் ஆயுதத்துக்கும் ஒரு தத்துவம் கண்டிப்பா இருக்கும். சும்மா எந்த ஆயுதத்தையும் கையில எடுத்துட்டு நம்ம சும்மா ஏதாவது சும்மா போறப்ப கையில ஏதாவது குச்சியை வச்சு விளையாடி போறமே, அது மாதிரி எந்த தெய்வமும் ஆயுதம் வச்சுக்கல. ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு தத்துவம், ஒவ்வொரு தோற்றமும் ஒரு தத்துவம், எத்தனை கைகளோ அது ஒரு தத்துவம், எத்தனை கண்களோ அது ஒரு தத்துவம். இப்படி ஒரு தத்துவத்தை விளக்குறதுக்காக ஒரு உருவத்தோட, அந்த உருவம் இல்லாத பரம்பொருள் ஒரு உருவத்தோட ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்தது. அந்த ரிஷிகள் அந்த உருவத்தை பத்தி ஸ்தோத்திரங்கள் எழுதி அந்த அந்த உருவத்துக்கு உண்டான பூஜைகள் எப்படி செய்யணும் அதையெல்லாம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த உருவத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தவம் பண்ண ரிஷிகள் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. முதல்ல இருந்த ரிஷிகளுக்கு ஒரு உருவம் தெரிய வந்ததுன்னா அந்த தெரிஞ்ச உருவத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை வச்சு எனக்கு அந்த உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு தியான தவம் பண்ணக்கூடிய ரிஷிகள் பின்னாடி வந்தாங்க. அவங்களுக்கு திரும்பவும் அதே உருவத்தோட தரிசனம் வரும். ஏன்னா அவன் அந்த பரம்பொருளுக்கு உருவங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எப்படி வேணாலும் வரும். சோ இந்த இத்தனை ரிஷிகள் கொடுத்த உருவங்கள் இருக்கு, அந்த உருவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்ல அந்த பரம்பொருளை வேணும்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான தவம் வேணும், அதுக்கு நமக்கு ரெடியா இருக்கு. ஒரு ஒரு உருவம் வந்தது, காமாட்சின்னு ஒரு உருவம் வந்தது, அந்த காமாட்சிங்கிற உருவம் என்ன கையில வச்சிருக்குங்கிறத அந்த ரிஷி சொல்லியிருக்கார். அப்போ அதை வச்சு சில ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அம்மா நீ கையில இதை வச்சிருப்ப, இதுக்கு இது காரணம், இப்படி எல்லாம் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ நாம என்ன பண்ணலாம், நமக்கு அந்த புரியற தத்துவங்கள், எந்த எந்த ஆயுதங்களை பத்தின தத்துவங்கள் புரியுதோ தெரிஞ்சுக்கிட்டோமோ, எது நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கோ அதை வந்து நாம பிடிச்சிட்டு அந்த தெய்வத்தை பார்க்கணும்னு நம்ம உபாசனையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்த உருவம் தான் அவங்க டேட்டா பேஸ்ல இருக்கு, உடனே வந்து ஒரு லிங்க் கொடுத்து லைக் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த உருவம் வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நாம தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் அந்த இத்தனை உருவங்கள் எடுத்ததுக்கு உண்டான காரணம். இப்போ லலிதா பரமேஸ்வரி நான்கு கைகள்லையும் ஆயுதங்கள் வச்சிருந்தா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ இந்தியால இங்க விட்டுருங்க, இந்தியால நான் வாக்கிங் போறேன், விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் வாக்கிங் போனா நாய்ங்க தொல்லை தாங்க முடியாது. கொஞ்சம் லேட்டா போனாலாவது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், 5 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் போனா ஏதோ நம்ம திருட போயிருக்கோம்னு நினைச்சுக்குமோ என்னமோ தெரியல, விரட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ யாரும் என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ரோட்ல மட்டும் போகாத, அங்க ரொம்ப நாய் ஜாஸ்தி, நீ வாக்கிங் போறேன்னு எங்கேயாவது போய் கடிபட்டு வராதுன்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், அந்த ரோடுக்கு போறப்ப நான் ஒரு குச்சி கையில எடுத்துட்டு போறேன் ஒரு சேஃப்டிக்கு. இல்ல நானே முன்னாடி எங்கேயோ கழி வாங்கியிருக்கேன், ஏதோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல நான் கேட்டது, அதனால ஒரு குச்சி எடுத்துட்டு போறேன். இப்ப நான் ஒரு குச்சி எடுத்துட்டு போறதுனால இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு உபயோகமா? எனக்கு உபயோகம், நான் ஒரு ஆயுதம் கையில வச்சுட்டா அது எனக்கு எனக்கு பாதுகாப்பு, நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஏதோ நாய் விரட்டுறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு போலாம், நான் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு ரோட்ல போக முடியாது, போனா ஏன் அதை வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக துப்பாக்கி வச்சிருக்கேன்னா கூட்டு போய் உள்ள வச்சிருப்பாங்க. சோ ஆயுதங்களை வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், நம்ம தகுதிக்கு என்ன ஆயுதம் வச்சுக்க முடியுமோ அதை தான் நாம வச்சுக்க முடியும். நம்ம நம்ம உலகத்தை காப்பாத்துறதுக்கு ஆயுதம் வச்சுக்க முடியாது. ஆனா தெய்வங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறதும் நான் கையில ஒரு குச்சி வச்சிருக்கிறதும் ஒன்னா அப்படின்னா கிடையாது. நான் குச்சி வச்சுக்கிறது என்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, தெய்வங்கள் ஆயுதம் வச்சிருக்கிறது தெய்வத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. இப்ப நம்ம கிட்ட இருந்து அவங்க காப்பாத்தணுமா, இல்லைன்னா நான் போய் அவங்களை கொலை பண்ணிடுவேனா? கிடையாது. அவங்க என்ன கொல்றதுக்காக வச்சிருக்காங்களா? அதுவும் கிடையாது. நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அதை கையில வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம், சிக்னல் விழுது, ரெட் கலர் சிக்னல் பார்த்த உடனே பேசாம நிக்கிறோம், அது மாறி கிரீன் வந்த உடனே நம்ம தாண்டி நடந்து போறோம். ஏன் ரெட் கலர் சிக்னலுக்கு நிக்கணும், கிரீன் வந்த உடனே போகணும், நான் ரெட் வந்தாலும் போவேன் அப்படின்னு போனா இன்னொருத்தங்களுக்கு கிரீன் போட்டிருப்பாங்க, அவங்க ஃப்ரீயா வந்துட்டு இருப்பாங்க, நாம ரெட்லயும் போனதுனால அவங்க நம்ம மேல வந்து இடிச்சிடுவாங்க, முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த சிக்னலை பார்த்துட்டு நின்னா யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. அப்போ நாம தான் அதை ஏற்படுத்தி இருக்கோம்.
ஒரு நாலு ரோடு சேர்ற இடமா இருக்கு அப்படின்னா அங்க ஒரு சிக்னலை வச்சு கொஞ்ச நேரம் இவங்க போகட்டும் கொஞ்ச நேரம் அவங்க போகட்டும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு டிராஃபிக் லைட் வச்சிருக்காங்க. அப்போ நாம ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு டிராஃபிக் லைட்டை பார்த்து நிக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது அப்படின்னா, அந்த பரம்பொருள் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு டிராஃபிக் லைட் வச்சிருக்கு, அதை பார்த்து புரிஞ்சு நின்னோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதுதான் தேவியினுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள். ரெட் லைட்டை பார்த்தா நிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நின்னா அது நம்மளை காப்பாத்தும். தேவி கையில ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு புரியணும். புரிஞ்சு அந்த ஆயுதத்தை பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணேன்னா அது என்ன ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி டிராஃபிக் லைட்டை நாம தாண்டி போனா அது நமக்கு ஆபத்தோ, அதே மாதிரி தேவியினுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை ஏதோ சாதாரணமா அவங்க யார்கிட்டயோ சண்டை, புருஷன் கூட சண்டை போல இருக்கு, அதுக்காக அவங்க நாலஞ்சு வச்சிருக்காங்க அவரை மிரட்டுறதுக்கு, நாம நினைச்சிட்டு தாண்டி போனோம்னா அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். நாம தான் போய் ஆக்சிடென்ட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் லைஃப்ல. ஸோ இந்த டிராஃபிக் லைட்டை நாம எப்படி நமக்கு எஜுகேட் பண்ணாங்க, ரெட் கலர் பார்த்தா நிக்கணும், கிரீன் பார்த்தா மூவ் ஆகணும் அப்படின்னு நமக்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஆனா தேவி கையில இந்த ஆயுதம் இருக்கு, இதுக்கு இந்த அர்த்தம், அதை பாரு. ஒவ்வொரு தடவை காமாட்சியை நமஸ்காரம் பண்றப்பவும், அம்மா நீ பாஷம் வச்சிருக்கியா அங்குஷம் வச்சிருக்கியா எனக்கு புரியுது, இன்னைய பொழுது பூரா நான் இதுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு கண்டிப்பா இருக்கணும், அதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மளை எஜுகேட் பண்ணாம விட்டுட்டாங்க. எதுக்கு சாமி கையில ஆயுதம் வச்சிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லாம விட்டுட்டாங்க. அதனால நாம டிராபிக் லைட்டை பத்தினோம், ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன ரெட் போட்டா நிக்கணுமா ஒண்ணுமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது பாட்டுக்கு வேகமா போயிடும். எந்த கண்ட்ரில நான் டிரைவ் பண்றேனோ அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாதான் நான் அங்க டிரைவ் பண்ண முடியும். அப்போ அந்த தேவியினுடைய ஆயுதங்களினுடைய தத்துவம் தெரிஞ்சாதான் அதை பார்த்து நாம நிக்கிறப்போ நமக்கு, ஆமா இது இல்ல நம்ம இன்னைக்கு இதை பண்ணிட்டோம்ல அதுக்குதானே அம்மாள் அப்படி சொல்லியிருக்கா, அதை நம்ம செஞ்சிருக்கோம் பார் அப்படிங்கிற எண்ணமும் அந்த கான்சியஸ்னஸும் அப்பதான் வரும். அதுக்காக தேவி ஆயுதங்களை வச்சிருக்கா. இப்போ நமக்கு அனுகிரகம் கிடைக்காத வரைக்கும், அவளுடைய அருள் கிடைக்காத வரைக்கும் அவ கையில இருக்கிற ஆயுதங்களை பத்தின தத்துவங்களை நமக்கு எட்ட வைக்கிறதே இல்லை. அவ இத்தனை வருடங்களும் அவ ஏன் கையில ஆயுதம் வச்சிருக்கான்னு நாம யோசிச்சிருக்கோமா அப்படின்னா, ஒரு சில நேரங்கள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனா வேற ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த யோசனைய கண்டினியூ பண்ணி அதுக்கு ஒரு பதில் கிடைக்கிற வரைக்கும் போவோம். இந்த மாதிரி யோசனைகள் ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும், எதுக்கு வச்சிருப்பாங்க, யார போய் கேட்கறது யாருக்கு தெரியும் போ அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்ததுக்கு மூவ் ஆயிருப்போம். இப்போ பர்டிகுலரா இதை கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டிராபிக் சிக்னல்ஸை பத்தி இவங்களுக்கு எஜுகேட் பண்ணி இவளை இனிமே டிரைவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தேவி முடிவு பண்ணி அந்த அனுகிரகத்தை அந்த நிறத்தின் மூலமாக அனுகிரக உத்யத்பானு சஹசிராபா வந்ததுக்கு அப்புறம் சதுர்பாகு சமன்பிதா வந்தது. இப்போ அங்கிருந்து அந்த கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்திருக்கு. என்னென்ன ஆயுதம், ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங் குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா. நான்கு கைகளுக்கு நான்கு ஆயுதங்கள். ஃபர்ஸ்ட் ஆயுதம் என்ன, ராகஸ்வரூப பாஷாட்யா. கீழ் ரெண்டு நாலு கைகள்ங்கிறது வந்து மேல் கைகள் ரெண்டு கீழ்கைகள் ரெண்டு இருக்கு. இந்த முதல்ல சொல்லியிருக்கிறது மேல் கைகள், ஏன்னா அதுதான் முன்னாடி வரும் இல்லையா, அதனால அந்த மேல இருக்கக்கூடிய ரெண்டு கைகள்ல ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங் குஷோஜ்வலா இது ரெண்டும் இருக்கு மேல் இரண்டு கைகள்ல. இப்ப அந்த அந்த ரெண்டுக்கும் என்ன தத்துவம், என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகஸ்வரூப பாஷாட்யா, எனக்கு திரும்ப திரும்ப நான் இந்த நாய் வாக்கிங் கதையே சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதுதான் என் கண்ணுல பட்டுட்டே இருக்கு இங்க ரோட்ல போனாலே. இந்த நாயை வந்து ஒரு கழுத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை கையில பிடிச்சிக்கிட்டு இவங்க வாக்கிங் போறாங்க. இந்த போயிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒவ்வொரு நேரம் அந்த நாய் வேகமா ஓட ஆரம்பிக்கும். இந்த கூட நடத்திட்டு போறாரு, அவர் பேசாம நின்னுட்டு இருந்தாருன்னா கயிறை கையில வச்சுக்கிட்டு கயிறை பிடுங்கிட்டு ஓடிடும், இல்ல கயிறையும் கெட்டியா பிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு சப்போர்ட்டுக்கும் பிடிச்சிட்டு கெட்டியா நின்று நம்ம என்ன அது ஓடினாலும் நம்ம ஓடக்கூடாதுன்னு நின்னாருன்னா அந்த கயிறு அது கழுத்துல சுருக்கிடும், டைட் ஆகும் இல்லையா, தாண்டி ஓட ஓட கயிறு டைட் ஆயிடும். இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்னு இவரும் கூடவே ஓடணும், அது ஒண்ணுதான் தீர்வு. அது ஓடுற வேகத்துக்கு இவரும் கயிறை பிடிச்சிட்டு அந்த கயிறு டைட் ஆயிடாத டிஸ்டன்ஸ்ல அது கூட ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த
பாஷம் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம். எதை கட்டுறோமோ, எதை கட்டினாலும் கட்டுறதுக்கு அந்த கயிற்றுக்கு பேரு பாஷம். நம்ம பாசக்கயிறுன்னு சொல்லுவோம். பாசம்னாலும் கயிறு தான், கயிறுனாலும் கயிறு தான். நம்ம சும்மா அது பாசம்ங்கிறது ஏதோ வேற விஷயம்னு நினைச்சு நம்ம பாசக்கயிறுன்னு சொல்றோம். பாசக்கயிறு கிடையாது, பாசம்தான். பாசத்தை தான் வீசுவார் யமன், பாசக்கயிறு வீச மாட்டார். பாசம்னா கயிறு. அப்போ எதையோ எது கூடயோ கட்டுனா அது பாசம். இப்போ தேவி என்ன சொல்றாங்க, நீ ஒரு பாசத்தால கட்டப்பட்டு இருக்க. அந்த பாசம் என்ன தெரியுமா? ராகஸ்வரூப பாஷாட்யா, ராகம் அப்படின்னு சொல்லப்படுற பாசத்தால் நீ கட்டப்பட்டிருக்க. இப்போ இந்த ராகம்ங்கிற பாசத்தால நீ கட்டப்பட்டிருந்தா அது உனக்கு நல்லது கிடையாது. நான் என் கையில ஒரு பாசம் வச்சிருக்கேன், அந்த பாசத்தை நான் உன்மேல வீசினா அது உனக்கு நன்மையை சேர்க்கும். இப்போ இப்ப கட்டப்பட்டிருக்கிற பாசம் எது? நீயா மாட்டிக்கிட்டது. நானா மாட்டிக்கிட்ட பாசம் எனக்கு எப்பவும் உபயோகப்படாது. அவளுடைய அவ கையில இருக்கு இல்லையா ஒரு பாசம், பாசம்னா ஒரு கயிறு, அவ கையில ஒரு கயிறு வச்சிருக்காளே, அந்த கயிறை நான் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனா அந்த கயிறை நான் வாங்கி மாட்டிக்க முடியாது, அவ வீசணும் என் மேல, கயிறுல சுருக்கு மாட்டி என் மேல அவ வீசணும். அப்ப போய் நம்ம கழுத்துல அது மாட்டணும், அவ கையில இருக்கிற கயிறு. நாம அவ கையில இருக்கிற கயிறை வாங்கி நாமளா மாட்டிக்க முடியாது. ஆனா இந்த ராகம்னு சொல்லக்கூடிய அந்த பாசத்தை நாமளா எடுத்து மாட்டிக்கலாம். அதைதான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். நீ அப்படி மாட்டிட்டு இருக்க அப்படிங்கறத சொல்றதுக்காக அந்த பாசத்தை கையில வச்சிருக்கா. என்ன சொல்றா நம்ம கிட்டனா, இந்த ராகம்ங்கிற பாசத்தை விட்டுடு, என் கையில இருக்கக்கூடிய பாசத்தை உன் மேல போடுறேன், அதை விட்டுட்டு இதை மாட்டிக்கோ, அது உனக்கு நல்லதை நடக்கும் அப்படின்னு தேவி சொல்றா. கையில பாசத்தை வச்சுக்கிட்டு அப்போ இந்த ராகம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த முன்னாடியெல்லாம் இந்த நாய் பிடிக்கிற வண்டின்னு ஒன்று வரும், இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டு போவாங்க கார்பரேஷன்ல. அதுக்கு அந்த நாய் பிடிக்க வரவர் என்ன வச்சிருப்பாருன்னா, ஒரு சுருக்கு மாட்டி ஒரு கயிறு வச்சிருப்பார் கையில. அதை எங்கேயாவது நாயை பார்த்தா அது ஏமாந்துருக்க சொல்லி தூக்கி வீசுவார் அது மேல, அது கழுத்துல போய் மாட்டிக்கும். அது இந்த கழுத்துல அந்த கயிறு மாட்டிக்கிட்ட உடனே அந்த நாய இந்த வீசினவர் மேல பாஞ்சு வல்லுன்னுச்சின்னு வச்சுக்கோங்க, கயிறை கீழே போட்டு அவர் ஓடிடுவார், இது ஃப்ரீ ஆயிடும். ஆனா எந்த நாயாவது அதை செய்யுமானா? செய்யாது. வீசினவரை விட்டு விலகி ஓட தான் ட்ரை பண்ணும். அவர் தூக்கி பாசத்தை வீசிடுவாரு, இது அவர் அங்க நிக்கிறாருன்னு அவரை விட்டுட்டு தூரமா தப்பிச்சு ஓடிடணும்னு ஓட ட்ரை பண்ணும். இப்படி ஓட ஓட என்ன ஆகும்? கயிறு டைட் ஆகும், அந்த சுருக்கு இருக்கும். இருக்கிற உடனே அதை பிடிச்சு தூக்கி உள்ள போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ இதை மற்ற நாய்கள் பார்த்துட்டே இருக்கும். ஆனா பார்த்துட்டு சரி இந்த தடவை நமக்கு கழுத்துல இது விழுந்துச்சுன்னா நம்ம அவன் மேல பாஞ்சிருவோம், இந்த பக்கம் ஓடிதானே அது மாட்டிக்குச்சு அப்படின்னு நினைக்குமானா? நினைக்காது. எல்லா நாயும் விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணி சுருக்கை இறுக்கி போய் மாட்டிக்கத்தான் செய்யும். அப்போ என்ன இந்த இந்த பாசம் அதுக்கு எவ்வளவு கெடுதலா வந்து முடியுது அப்படின்னா, இது அந்த நாய் பிடிக்கிறவன் போட்ட பாசம், அதுல இருந்து போறேன்னு நினைச்சு அது டைட் பண்ணிக்குது. இது மாதிரியான ஒரு பாசத்தை நாமளா மாட்டி நாமளா டைட் பண்ணி வச்சிருக்கோம், அதுதான் அந்த ராகம். ராகம் துவேஷம்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ராகம் துவேஷம்னா என்னன்னா, நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது ராகம். அது கிடைச்சா ஒரு சந்தோஷம், அது கிடைக்கலன்னா ஒரு துக்கம். சோ லைஃப்ங்கிறது என்ன? வேண்டியது கிடைச்சது சந்தோஷம், வேண்டியது கிடைக்கல துக்கம். வேண்டியது கிடைச்சது சந்தோஷம், கிடைக்கல துக்கம். கிடைச்சது சந்தோஷம், கிடைக்கல துக்கம். அவ்வளவுதான் லைஃபே. வேற என்ன பண்றோம்? எனக்கு இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், இப்போ எனக்கு இன்னும் இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும். கிடைச்சது சந்தோஷம், கிடைக்கலையா அதுக்கு ஒரு நாலு நாள் உட்காந்து அழலாம். அது முடிஞ்ச உடனே அடுத்த ஆசையப்படலாம், அந்த ஆசை கிடைக்குதான்னு பார்க்கலாம், கிடைச்சா சந்தோஷப்படலாம், இல்லையா உட்காந்து அழலாம். ஸோ இதைத்தான் நம்ம பிளான் பண்ணி எல்லா வருஷமும் கரெக்டா நடத்திட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு ஆசைப்படுவோம், கிடைக்கணும், கிடைக்காட்டி யார் மேலேயாவது காரணம் வச்சு ஒன்னாலதான் அது கிடைக்கலன்னு சண்டைக்கு போகணும், இல்லைன்னா உட்காந்து அழணும், இல்லைன்னா போய் சுவாமியே திட்டணும். நான் உனக்கு எத்தனை தடவை நான் லலிதா சாஸ்திரம் நாம சொன்னேன், நீ எனக்கு இப்படி நான் கேட்டேனே அதை கொடுத்தியா அப்படின்னு அங்கே கேட்கணும். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு. ஆனால் நமக்கு ரெண்டே ரெண்டு தான்,
ஆசைப்பட்டது கிடைக்கணும் இல்லை கிடைக்காம போகணும். இந்த ரெண்டு தான் நடக்கும் நம்ம லைஃப்ல. இந்த ரெண்டும் மாறி மாறி வரும், அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப்பை நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ராகம் துவேஷம்னு சொல்றது. துவேஷம்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு நான் வேணும்னு நான் நினைச்சிட்டேன், அது நான் திரும்ப லட்டுக்கே வரேன், என்கிட்ட ஒரு லட்டு இருக்கு, நான் வந்து அந்த லட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு, யாரும் இல்லை அப்பாடா இப்பதான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கதவையெல்லாம் சாத்திட்டு தனியா சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்டு வராங்க. இப்ப வந்து அவங்க ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி. அந்த அவங்க வந்தா என்னன்னா, ஒண்ணு நான் இப்ப சாப்பிடாம இருக்கணும் அந்த லட்டை அவங்க கிளம்பி போற வரைக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். எனக்கு எதுக்கு விருப்பம், அந்த மனசு பூரா அந்த லட்டுலயே இருக்கு. ஐயோ நம்ம லட்டு சாப்பிடலாம்னு நினைச்சோமே, இவன் வந்திருக்கானே, எப்ப போவான் எப்ப போவான்னு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு முறை இல்லாம அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அது அவங்களுக்கு புரிஞ்சு தொலையாது, அவங்களும் உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. சரி அப்பன்ன கிளம்பலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல சரிவா டைம் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா, நம்ம சேர்ந்தே போயிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டா, சரி இவன் நம்மளையும் கூப்பிட்டுக்காம போவே மாட்டான் அப்படின்னு ஒரு இது தெரியறப்போ, சரி தொலைஞ்சு போது கொஞ்சம் லட்டையாவது கொடுத்து தொலைவோம், அப்பதான் நம்மளும் சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு லட்டை கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அப்படி இல்லைன்னா அவன் போகலையேங்கிற ஆத்திரம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். எப்படியாவது கட் பண்ணி இவளை அனுப்பணும். இன்னும் இந்த லட்டை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த கோபம் குறையவே குறையாது. இந்த ராகம்ங்கிறது அந்த லட்டு மேல நம்ம வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா, அந்த லட்டை நாம சாப்பிடுறதுக்கு இடைஞ்சலா என்னென்ன வருதோ அது மேல எல்லாம் துவேஷத்தை கொண்டு வரும். ராகமும் துவேஷமும் அக்கா தங்கச்சி மாதிரி, பிரியவே பிரியாது. ராகம் வந்தா பின்னாடி துவேஷம் வந்தே தீரும், யா எது மேலையாவது வரும். அதுக்கு ஒரு தடங்க, ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் அப்படியே தடங்கள் இல்லாம ஸ்மூத்தா நடக்காது. ஒரு நாலு நடந்தா ரெண்டு நடக்காது, இல்ல ரெண்டு நடந்தா நாலு நடக்காது, இப்படி ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும் நம்மளுடைய வினை பயனை பொறுத்து. இப்போ இந்த நடக்காம போனதுக்கு எல்லாம் துவேஷம் வரும். இந்த துவேஷம் தான் இந்த ரெண்டாவதா சொல்லியிருக்கக்கூடிய குரோதாகாராங் குஷோஜ்வலா, குரோதத்தின் வடிவமாக அங்குஷத்தை வைத்திருக்கிறாள். அங்குஷம் அப்படிங்கிறது இந்த யானையை அடக்கிறதுக்காக யானைப்பாகன்னு வச்சிருப்பார், இப்படி இருக்கும், கீழே கூரா இருக்கும், அதால இப்படி அதோடைய கும்பஸ்தலத்துல குத்துவார், அப்படி குத்துனா அது சொன்ன பேச்சு கேட்கும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை அடக்கிறதுக்காக வச்சிருக்கிறது அங்குஷம். யானையினுடைய தோல் எவ்வளவு மொத்தமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், யானையினுடைய தோலை வலிக்க வைக்கிற மாதிரி ஒரு அங்குஷம் இருக்கு. அப்போ நமக்கு மேல தோல்ல இப்படி லைட்டா சின்னதா குத்திட்டா, இல்ல ஒரு ஊசியில குத்தி ஒரு பொட்டு ரத்தம் வந்துட்டா கூட வலிக்காது சில நேரங்கள்ல, ஆனா நல்ல டீப்பா குத்திட்டோம் அப்படின்னா நல்லா வலிக்கும். அப்போ யானைக்கும் அப்படிதான், மேல சும்மா போய் ஏதாவது கொசு கடிச்சா எல்லாம் கடிச்சா அதெல்லாம் அது ஒண்ணுமே பண்ணாது, அதுக்கு அது நல்லா டீப்பா, ஏன்னா திக்கு ஸ்கின் அதோடது. ஸோ அந்த திக்னஸை தாண்டி அதுக்கு நல்லா குத்துறப்போ அதுக்கு வலிக்குது. அது அந்த அங்குஷம் வச்சு எங்க தோல் ரொம்ப மெல்லிசா இருக்கோ அந்த இடத்துல குத்துறாங்க. அப்போ அந்த அங்குஷத்தால நம்மளை குத்துனா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம தோல் மெல்லிசான தோல் தானே, எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட எஃபெக்டை தர்றது தான் நாம மத்தவங்க மேல வச்சிருக்கக்கூடிய துவேஷம், குரோதம்னு சொல்றோமே அதான். நாம மத்தவங்க மேலேயோ இல்ல சில நேரங்கள்ல நம்ம மேலேயோ, நம்மளாலேயே ஒரு காரியத்தை செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம மேலேயே கோபம் வருது. சில நேரங்கள்ல லட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க மேல கோபம் வருது. இப்படி யார் மேலேயாவது இந்த துவேஷம் வருது இல்லையா, அந்த துவேஷம் கோபம், கண்ணா பின்னு பேசுறோம், கத்துறோம், கோவப்படுறோம், இந்த கோபம் எல்லாம் அங்குஷம். இந்த அங்குஷம் என்ன பண்ணும், நம்மள நாமளே குத்திக்கிறோம். இந்த அங்குஷத்தை வச்சு இப்ப நான் உங்க மேல கோவப்படுறேன்னா, அங்குஷம் வச்சு உங்களை குத்தல, அங்குஷம் வச்சு என்ன நானே குத்திக்கிறேன். ஏன்னா என்னுடைய கோபம் உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நான் ஏதோ கத்துறனே, ஐயோ இந்த மூட் ஸ்பாயில் ஆகுது, நீங்க சந்தோஷமா இருக்கிறப்ப நான் வந்து கத்தி பிரச்சனை பண்ண சத்தம் போட்டேன்னா உங்க மூட் ஸ்பாயில் ஆகுதுங்கிற அளவுக்கு இப்ப கேட்கறதுக்கு அனீசியா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களை எந்த விதத்திலையும் என்னுடைய கோபம் பாதிக்காது. ஆனா என்ன என்னோட கோபம் அங்குஷம் வச்சு குத்துற அளவுக்கு என்ன பாதிக்கும், நான் கோவப்பட்டு கத்துறது எல்லாம் எனக்கு தான் கேடே தவிர யார் மேல கோவப்படணும் அவங்களுக்கு ஒரு பாதிப்புமே கிடையாது. காதலையே வாங்கியிருப்பாங்களானே தெரியாது, எதிரில பேசாம நிக்கிறாங்கன்னா குழந்தைங்களே அவங்க ஏதோ திட்டுறீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்க்கு போயிடுவாங்க, பேசாம நிப்பாங்க. பேசாம நின்னா என்ன அர்த்தம்னா, இது கொஞ்ச நேரம் அப்படிதான் கத்தும், கத்தி முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆயிடும் அப்படின்னு பேசாம நிக்கிறது. சில ஹஸ்பண்ட்ஸும் அதே ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இந்நேரத்துக்கெல்லாம், அந்த சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு
ஒரு 10 நிமிஷம் கத்தி தான் இது அடங்கும், சரி கத்தி முடியட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசாம இருக்கிறது. ரியாக்ட் பண்ணா இன்னும் வளரும், ஸோ பேசாம இருக்கிறது. அப்போ அவங்க பேசாம இருக்காங்களான்னா உண்மையாலே அவங்களை எந்த விதத்திலையும் இது அஃபெக்ட் பண்ணாது, அதனால அவங்க பேசாம இருக்காங்க. நாம நினைக்கிறோம் கோவப்பட்டு கத்துனா நம்ம கோவப்பட்டோங்கிறதுனால எல்லாம் சரியா போய் இனிமே எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்கணும், எதுவும் நடக்காது. அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் அவங்கவுங்க செய்வாங்க. நாம கோவப்படுறது அங்குஷம் வச்சு நம்மளே குத்திக்கிறோம். கோபமும் அப்படித்தான், மற்றவங்க மேல வைக்கிற பொறாமை, துவேஷம், இது எல்லாமே என்ன ஆகும், நம்மளை நாமளே அங்குஷம் வச்சு குத்திக்கிறது. இப்படி பண்ணிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு தான் அங்குஷத்தை கையில வச்சிருக்கா. ராகம் வந்தா துவேஷம் வரும், பாசம் வந்தா அங்குஷம் வரும். நீ பாசம் போட்டு எது மேலேயாவது கட்டிக்கிட்டா அப்போ அது இல்லாம போனா, அது கிடைக்காம போனா அப்ப உனக்கு துவேஷம் வரும், அதுதான் அங்குஷத்தால உன்னை நீயே குத்திக்கிறது. அப்போ இது இல்லைன்னா இதுவும் இல்லை, நிம்மதியா இருக்கலாம். இப்போ பாசம்னா நம்ம பொதுவான பாசம்னு ஒரு அர்த்தம் சொல்றோமே, அந்த அர்த்தத்துல பார்த்தாலும் அது கயிறு தான். ஒரு குழந்தைனா நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 5 வயசு வரைக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது அந்த குழந்தை, 5 வயசு வரைக்கும் தான். ஏன்னா ஒரு குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு கேட்க தெரியாது, சாப்பாடு வேணும்னா கேட்க தெரியாது. அது பாட்டுக்கு 4 பொம்மை கொடுத்தீங்கன்னா இந்த பொம்மை கூட கொஞ்ச நேரம், அந்த பொம்மை கூட கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடிட்டு இருக்கும். விளையாடி முடிச்சு டயர்டாகி தூங்கும், இல்லை பசிச்சா அழும். நீங்க ஞாபகம் வச்சு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சா தூங்கும். இதை தவிர அதுக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. 5 வயசு வரைக்கும் உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே, நீங்க தான் அதுக்கு ராணி, நீங்க தான் அதுக்கு ஓனர். ஏன்னா உங்களை நம்பி தெய்வம் கொடுத்துருக்க அந்த குழந்தைய, ஒரு 5 வருஷம் பொறுமையா நல்லா அன்பா இவ குழந்தைய வளர்ப்பா அப்படின்னு நம்பி ஒரு குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துருக்கு. 5 வருஷம் மட்டுமே உங்களுக்கு அது மேல உரிமை. அதுக்கப்புறம் என்ன, 6வது வயசுல இருந்து வீட்டை விட்டு விரட்டிடணுமா அப்படின்னா இல்ல. 6வது வயசு வரப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆத்மாவும் தன்னுடைய வினை பயனை கழிக்கிறதுக்காக வந்து பிறந்திருக்கு. நாம எப்படி வந்து நம்மளுடைய வினை பயனுக்காக ஒரு பிறவி கிடைச்சு நம்ம இப்ப மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அது ஒரு ஜீவன், அது ஒரு ஆத்மா. அது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்டியா கூட பிறந்திருக்கும், உங்க வீட்டு நாயா கூட இருந்திருக்கும். நீங்க அதை உங்களுடைய வினை பயனும் அது அனுபவிக்க வேண்டிய வினை பயனையும் ஒட்டு சேர ஒண்ணு மொத்தமா கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அந்த குழந்தை. அதை ப்ரொடெக்ட் பண்ணி தானா ஏஞ்சி சாப்பாடு வேணும்னு கேட்கற அளவுக்கு வளர்க்குற அந்த 5 வருஷம் மட்டும் நீங்க அதுக்கு ஓனர், உங்க பொறுப்பு அது. 5 வயசுக்கு அப்புறம் அது ஒரு இண்டிவிஜுவல். 5 வயசுலயே இண்டிவிஜுவலானா ஆமா, 5 வயசுலயே 6வது வயசுல இருந்து இண்டிவிஜுவல்னு தான் நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அப்போ அதனுடைய வினை பயனை அது அனுபவிக்கும், அதுக்கு கைட் பண்ணலாம், அது மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. அப்ப அதுக்கு நீங்க ஓனர் கிடையாது 6 வயசுக்கு அப்புறம். அப்போ இதை செய், இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம வீட்டுல பிறந்துட்டது அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்லலாம். இதைத்தான் செய்யணும்னு நீங்க சொல்ல முடியாது, நீங்க சொல்றத அது செய்யாது. உங்களுக்கு ஒரு வினை பயன் இருக்கும். போன ஜென்மத்துல நீங்க யார் வீட்லயாவது பிறந்து அம்மாவை படாத பாடு படுத்தி இருந்தீங்கன்னா இப்போ உங்க வினை பயனை கழிக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு பிறந்திருக்காது. அப்படி நம்மளுடைய வினை பயனை தீர்க்கறதுக்கு தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு வந்து பிறப்பாங்க. சோ நம்ம வினை பயன், அவங்க வினை பயன், 2 பொறுப்போட தான் வந்து பிறக்குறாங்க அவங்க, நாமளும் அப்படிதான் பிறந்தோம். சோ இந்த குழந்தை மேல நம்ம ஒரு பாசத்தை, அது இடுப்புல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை கொண்டு வந்து நம்ம கழுத்துல மாட்டி சுருக்கு மாட்டி வச்சிருக்கோம். எப்போ ஆரம்பிக்கிறோம், பிறந்த உடனே இதை கட்டிடுறோம். இந்த வாக்கிங் கூட்டு போற நான் என்ன பண்ணுது, கூடவே நடந்து வந்துட்டு இருக்கு ஓனர் கூடவே. இந்த குழந்தையும் 20 வயசு வரைக்கும் நீங்க உங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்டு கூடவே வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க கழுத்துல மாட்டி இருக்கிற கயிறு உங்களுக்கு இருக்கல. எப்ப இருக்க ஆரம்பிக்கும், இந்த குழந்தை தன்னுடைய லைஃப பாத்துக்கிட்டு நகர ஆரம்பிச்சதுன்னா அது கூட கட்டி கழுத்துல கழுத்துல எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. அப்போ அது தூரமா போக போக உங்க கயிறு இருக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்றோம், 20 வயசு ஆகுறது, அந்த குழந்தை தானா படிக்கணும், நான் அங்கதான் போய் படிப்பேன், நான் கனடா தான் போவேன்னு சொல்லுது. சரி கனடா போ அப்படின்னு சொல்லிட்டு விடாம நாம என்ன பண்றோம், அது இடுப்புல ஒரு கயிறு கட்டி நம்ம கழுத்துல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கோம். அது நம்ம பேச்ச கேட்காம கிளம்பி போயிடுச்சுன்னா நமக்கு தான் இங்க சுருக்கும், அதுக்கு ஒண்ணும் பண்ணாது. நாம தானே கட்டி வச்சிருக்கோம், நாம தான் அதை கட்டி நம்ம கழுத்துல மாட்டி வச்சிருக்கோம், நமக்கு இருக்குது. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமானா இருக்கும், ஏன்னா நீங்க கயிறு கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதனால இருக்கிறது, அது கட் பண்ணி விட்டு போயிடும், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ கல்யாணம் ஆகுது,
ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், அம்மா நான் இல்லாம நீ இல்லாம நான் ஒரு வேளை இருக்க மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு ஊருக்கே போக கூடாது அப்படியேதான் இருப்பேன்னு சொன்ன குழந்தை கல்யாணம் பண்ணி நீங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அப்பா கேக்குறாரு, அம்மா ஒரு 10 நாள் இருந்துட்டு போயம்மா இங்க அப்படின்னு. இல்லப்பா அவர் இருக்க மாட்டாரு, உங்களுக்கே தெரியும், நான் இல்லாட்டி அவர் கஷ்டப்படுவாரு, நான் போகணும்ப்பா அப்படின்னு தயவு தாட்சண்யமே இல்லாம, ஐயோ நம்ம அப்பா நம்ம இல்லைன்னா அழுவாரா கஷ்டப்படுவாரா, அதெல்லாம் இல்ல, அது லைஃப பார்த்துட்டு அது போயிடும். நாம அந்த காரியத்தை நாமளும் செஞ்சிருப்போம் அம்மா அப்பா கிட்ட, இல்லம்மா நான் இருக்க முடியாது உன் கூட, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு எனக்கு அவங்க, ஏன்னா நான் என்னுடைய வினைப்பயனை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், எனக்கு லைஃப் இருக்கு, என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு, அப்ப எனக்கும் அவங்களுக்கும் உண்டானது என்னை வளர்த்து கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான், அவங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சு, இப்ப நான் என் லைஃப பாக்கணும், என் லைஃப பார்க்காம சரிம்மா நீ சொல்லிட்டியா நான் வேணாம், புருஷனும் வேணாம் பொண்டாட்டியும் வேணாம் யாரும் வேணாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நாம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலன்னு ஆயிடும். அப்போ இந்த ஃப்ரீடம் வந்து நமக்கு அந்த கயிறை கட்டி வச்சிருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. இதுதான் அந்த பாசம், அம்மா நீ இல்லாட்டி நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன பையன் கல்யாணம் ஆன உடனே ஐயோ அம்மா வருவாளே அவளுக்கு ஒருவேளை சாப்பாடு போடணுமா அப்படின்னு நினைக்கிறான். அப்பா வந்தா அவங்கள வேற பாக்கணுமே, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயிடுவோம், அவங்களை யார் பாப்பா, அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவா, இது வேற ஒரு தொல்லையா அப்படின்னு வெளியில சொல்லலைனாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஒரு எக்ஸ்ட்ராவா ஒருத்தங்க வராங்களே இவங்களை நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு. அப்போ இந்த மாற்றங்கள் வரும் லைஃப்ல வந்துதான் தீரும், ஆனா நாம அந்த கயிறை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம மூவ் ஆக கத்துக்கணும். ரைட், படிக்க வச்சோம் போயிட்டான் சரி, இனிமே அவன் லைஃப் அவன் பாக்கட்டும், என்னப்பா போன் பண்றியா நல்லா இருக்கியா சரி நானும் நல்லா இருக்கேன்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ பாரு உன் லைஃப பாரு அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு கூட ஒரு காரியம் செஞ்சிடுவோம், அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனை விட்டுட்டு நம்ம ஒரு காரியம் கூட செய்ய மாட்டோம். நம்ம கூப்பிடுறதுக்கெல்லாம் அவ வைஃப் அலோவ் பண்றாளா இல்லையான்னு நமக்கு தெரியணும், அதுக்காகவாவது சும்மா சும்மா கூப்பிடுவோம் வாரத்துக்கு 2 தடவை. ஸோ இந்த கயிறு நம்ம லூஸா விடாத வரைக்கும் இந்த பாசம் நம்ம கயிற்றத்தான் கழுத்தத்தான் இருக்கும். இந்த இப்படி எல்லாத்துக்குனே மனுஷங்களை கூட விட்டுடுங்க, பொருட்களை எடுத்துக்கோங்க, பொருட்கள் மேல ஒரு பாசம், எனக்கு இந்த பெண் இருக்கு, இந்த பெண் மேல யாரோ வேண்டியவங்க கிஃப்ட் பண்ணிட்டாங்க, இல்ல நான் எங்கேயோ கிடைக்காதது எங்கேயோ போய் ஜெர்மன்ல போய் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு இது மேல ஒரு ஆசை, என்ன ஆகுது இது மேல எப்ப எனக்கு பாசம், இதுல ஒரு கயிறு கட்டி என் கழுத்துல எப்ப கட்டிக்க ஆரம்பிக்கிறனோ அப்ப ஆரம்பிச்சது எனக்கு பிரச்சனை. இது எங்க இருக்கு, யாரு எடுத்தா, யாரோ வீட்டுக்கு வந்தவங்க சும்மா இந்த பேனாவை எடுத்து கையில வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த பேனாவை கையில வச்சுட்டு ஏன் இவன் பேசுறான், அந்த பேனாவை எப்படியாவது வாங்கிடணுமே, எப்படி வாங்குறதுன்னு நமக்கு தவியா தவிக்குது, அவன் பேசுறதே நம்ம கேட்டிருக்க மாட்டோம், அவன் கையில அந்த பேனாவை வச்சிருக்கிறது தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும். ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒருத்தங்க வராங்க ஒரு கப்பல், அந்த குழந்தை வேகமா ஓடி வந்து இந்த பேனாவை கையில எடுத்துக்குது, போச்சு, அந்த குழந்தையும் பிடிக்காது, அதை கூட்டிட்டு வந்த அம்மா அப்பாவையும் பிடிக்காது, என்ன குழந்தைய வளர்த்துருக்காங்க ஊரார் வீட்டுல போய் பேனாவை கையில எடுக்குது அப்படிம்போம், என்னென்ன திட்ட முடியுமோ அவ்வளவும் திட்டம், அந்த பேனாவை அது கீழே வைக்கணும், அவங்க அம்மா அந்த பக்கம் ஏதாவது டாய்லெட் பக்கம் போனாங்கன்னா ஒரு கிள்ளு கிள்ளியாவது அந்த பேனாவை பிடுங்கிடுவோம், எதுக்கு அழுதுன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம் அவங்க வந்த உடனே. நமக்கு இந்த இவ்வளவுக்கும் என்ன காரணம், நம்ம அவ்வளவு கெட்டவங்களா, அந்த குழந்தைய கிள்ளி பேனாவை பிடுங்குற வரைக்கும் அழுதாலும் எதுக்கு அழுதுன்னு தெரியலன்னு சொல்லிடுவோம் பேனாவை பிடுங்கிட்டு. ஏன் அப்படி ஆனோம்னா இதுக்கு ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கோமே, அந்த கயிறு நம்மளை என்ன பிஹேவ் பண்றோம்னே தெரியாம நம்ம கண்ணை மறைக்குது, அதுதான் பாசம். அப்போ பாசம் எது வரைக்கும் நல்லது அப்படின்னா நம்ம கழுத்தை இருக்காத வரைக்கும் நல்லது. கழுத்தை இருக்குமா இருக்காதான்னு எப்படி தெரியும் அப்படின்னா மாட்டிக்கிறது நம்ம தானே, நான் தானே இது மேல அப்படி அபரிமிதமான ஆசையை வச்சேன், அப்ப நான் தான் மாட்டியிருக்கேன், இதுவும் எத்தனை பேனாலும் அதுவும் ஒண்ணு. என்னோட குருஜி வந்து நிறைய பேசினது, அவர் கிளாஸஸ்ல சொன்னது பேசினது எல்லாத்தையும் முன்னாடியெல்லாம் அப்போ வந்து சிடிஸ் தானே எல்லாமே, ஸோ எல்லாத்தையும் சிடியில போட்டு வச்சிருந்திருக்காரு, அதெல்லாம் அப்புறமா ஒரு ஹார்ட் டிஸ்க்ல யாரோ சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ டெக்னாலஜி, இப்போ இவ்வளோ கெப்பாசிட்டி ஹார்ட் டிஸ்க்லாம் அப்போ கிடையாது, அந்த ஹார்ட் டிஸ்க்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்காரு, அந்த பேகை யாரோ எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டாங்க. இத்தனை வருஷமா அவருடைய ஸ்பீச்சஸ், ஏன்னா அவர் ஸ்பீச்சஸ் எல்லாம் அவர் எழுதி வச்சு பேசல, அவர் பாட்டுக்கு பேசியிருக்காரு, அந்த விஷயங்கள் எல்லாம் எங்க எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு, என்ன என்ன ஆகும், யாருக்காவது கிடைச்சு உபயோகப்பட்டா பரவாயில்ல, ஆனா எடுத்தவனுக்கு என்ன இருக்குன்னே புரியாதவன் எடுத்தான்னா என்ன பண்ணுவான், பாஷை தெரியாதவன் எடுத்துட்டான் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி மிஸ் பண்ணிட்டார். ஆனா ஒரே ஒரு செகண்ட் அந்த பையன், ஏமா நீயாவது பாத்திருக்க கூடாதா, நீ அதை ஒழுங்கா வச்சிருந்துக்க கூடாதான்னு கூட ஒருத்தர் கூட ஒண்ணுமே கேட்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, தேவி பேச வச்சா, பேசுனேன், எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும், இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணேன்,
இதெல்லாம் எங்கேயாவது சேர்த்து வை, பின்னாடி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்னா சேர்த்து வச்சேன். நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு எடுத்துட்டா விட்டுட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் என் கூட இருந்துச்சு, இப்ப இல்ல. என்னுடைய உழைப்பு போயிடுச்சுன்னா பேசுற சக்தியை இன்னும் என்கிட்ட இருந்து எடுக்கல தேவி. அப்ப இதெல்லாம் போதும், இதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பேசிட்டேன், இப்ப திரும்ப எல்லாத்தையும் பேசுங்கிறான். திரும்ப பேசுறேன், சந்தோஷம் தானே அவளை பத்தி பேசுறது. போனா போகுது, கவனமா இருந்திருக்கலாம், இல்ல போயிடுச்சு, சோ வாட் அப்படின்ட்டார். அப்போ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 20-25 வருஷம் உழைப்பு அது, அவ்வளவும் போச்சேன்னா. அப்போ அது மேல அவர் கயிறு கட்டி வைக்கல, அது மேல பாசத்தை கட்டி வைக்கல. அவர் அப்படி கட்டி வச்சிருந்தா போனதுக்கு ரகல பண்ணி அங்க இருக்கிறவங்களை திட்டி இவங்க திட்டி, நீ வச்சிருக்க கூடாது, நான் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய யார் கையில இருந்து தொலைஞ்சதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்போ நாம ஏன் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட எல்லாம் நம்மள பிணைச்சு வச்சிருக்கோம், வீடா வீடு மேல ஒரு கட்டு, பொண்ணா பொண்ணு மேல, பையனா பையன் மேல, அம்மா அப்பா மேல, எல்லாத்து மேலயும் ஒரு கயிறை கட்டி எல்லா கயிறையும் ஒட்டு மொத்தமா கழுத்துல மாட்டி வச்சிருக்கோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கை கழுத்தை ஏதோ ஒரு கயிறு, ஒவ்வொரு அதாவது ஒரு கயிறு தான் இருக்கும்னு இல்ல, எல்லா கயிறும் ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கும். பையங்கிற கயிறு இருக்கிறப்போ அக்கா தங்கச்சிங்கிற கயிறு ஆறுதல் சொல்லலாம், ஆனா ஒரு சமயத்துல அக்கா தங்கச்சிங்கிற கயிறு இருக்கும், அப்ப ஒருவேளை அந்த பையனை கூட ஆறுதல் சொல்லலாம். இது மாறும், எந்த கயிறு இருக்குது எந்த கயிறு ஆறுதல் சொல்லுதுங்கிறது மாறுமே தவிர, எல்லா கயிறும் ஒரு சந்தர்ப்பத்துல இருக்கத்தான் செய்யும், சுருக்குன்னு மாட்டினா அது இருக்கத்தான் செய்யும். இது பாசம், இப்படி ஒரு பாசத்தை, இது அனுராகம்னு சொல்லுவாங்க, அப்ப அதுதான் ராகம், ராகஸ்வரூப பாஷாட்யா. இப்படி ஒரு பாசத்தை எது மேலையும் வைக்க கூடாது, இல்ல வைக்கணும். எது மேல வைக்கணும்னா தேவி மேல வைக்கணும். இந்த கயிறை எங்க கட்டணும், தேவி மேல கட்டணும். எப்படி தேவி மேல கட்டுறது அப்படின்னா, எல்லா பிரசாத் அப்படின்னு பேர் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஏதாவது ஒண்ணு வச்சு பின்னாடி பிரசாத் அப்படின்னு, ஈஸ்வர பிரசாத் விஷ்ணு பிரசாத் அப்படின்னு வைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எனக்கு கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வர பிரசாத் அப்படின்னு பேர் வச்சா இந்த குழந்தை ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எனக்கு கிடைச்சது. இதத்தான் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன நமக்கு கிடைச்சாலும் அது ஈஸ்வரனுடைய பிரசாதமாக நமக்கு கிடைச்சது. கொடுத்தப்போ சந்தோஷமா இருந்தது, கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தது, இந்த பேனா நான் வாங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷமா என் கூட சந்தோஷமா இருந்துடுச்சு, நானும் வேண்டிய அளவு அந்த பேனாவை அனுபவிச்சிட்டேன். திடீர்னு யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பேனா, இல்ல எங்கேயோ தொலைச்சிட்டேன், எங்கேயோ விழுந்துடுச்சு, காணோம், அவ்வளவுதான். தேவி கொடுத்தா, 3 வருஷம் வச்சிருன்னு கொடுத்தா எடுத்துட்டா. தேவி கொடுத்தாலும் அது பிரசாதம், தேவி எடுத்தாலும் அது பிரசாதம். அந்த எண்ணம் நமக்கு இருந்தா இந்த கயிறுகளை நாம கட்டிக்க மாட்டோம். தேவி ஒரு குழந்தைய ஒரு பிரசாதமா கொடுத்தா, அந்த குழந்தை தேவி கொடுத்தாங்கிறதுனால அதை பாதுகாப்பா வளர்த்தோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சோம், அதுக்கு ஒரு கல்யாணம் கூட பண்ணி வச்சோம். இப்ப கல்யாணம் பண்ணோடனே அது லைஃப பார்க்க போறப்போ தேவி அதோட லைஃப்ங்கிறத நாம புரிஞ்சுக்காம இருக்க கூடாது இல்லையா, சோ அது அது லைஃப பார்த்து போகுது. அப்போ நான் தேவி கொடுத்த பிரசாதத்தை நாம ஒரு நல்ல வழியில, ஒரு இறை நம்பிக்கையோட, ஒரு காட் ஃபியரிங்கா ஒரு குழந்தையா நம்ம வளர்த்து, அந்த குழந்தை தேவி மேல நம்பிக்கையா இருக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டுட்டா அதுதான் நம்மளுடைய வேலை, அதை நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கூடவே இருக்கணும்னா அது என்ன, அதுதான் பாசம், அதை பண்ணிக்க கூடாது. அப்போ எல்லாமே தேவி கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றப்போ ஒரு ஆனந்தமான ஒரு நிலையிலேயே நம்ம எப்பவுமே இருப்போம். கொடுத்தா தேவி கொடுத்தது, கொடுக்கலையா அவளுக்கு இஷ்டம் இல்லை கொடுக்கல, நாம டிசர்வ் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நமக்கு தகுதி இருந்தா அவன் நம்ம கொடுத்துருப்பா, ஏதோ தெரியல கொடுக்கல, ஓகே விடுவோம், அடுத்தது பார்ப்போம், எல்லாமே அவள் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா, இந்த குழந்தைகள், இந்த கணவன், இந்த மனைவி, இந்த மாமனார் மாமியார், அம்மா அப்பா, இந்த இது எல்லாமே, ஏதாவது நம்ம லைஃப்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் அடிஷன்ஸா போகும், அப்புறம் டெலிஷன்ஸா வரும். ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஒரு குழந்தையா பிறக்கிறேன். நான் இப்ப என்னோட வியூல இருந்து பார்த்தா, நான் பிறந்தப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு யாருமே இல்லை, ஜீரோ. அதுக்கப்புறம் அம்மா மடியிலேயே வச்சு பால் கொடுத்து கொஞ்சம் 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 பேசுறப்போ அம்மாவை மட்டும் எனக்கு தெரியுது, அப்போ 0+1 அடிஷன் இப்ப போகுது. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே அம்மா அப்பாவை காட்டி கொடுக்குறேன், இதுதான் அப்பா அப்படின்னு, 1+1 2. அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது, ஒரு தங்கச்சி. அம்மா சொல்றா, இது உன்னோட தங்கச்சி பாப்பா, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு, 2+1 3. ஸ்கூலுக்குன்னு வெளியில போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகமாகறாங்க. ஸோ
பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சில நேரங்களில் மல்டிப்ளை கூட ஆகிட்டே போகுது. ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வராங்க, அதனால சில சொந்தங்கள் வராங்க, அப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தையால சில சொந்தங்கள் வருது, இப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா நாம ஒவ்வொருத்தங்களையா இழந்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ஃபிஃப்டிஸ்ல சிக்ஸ்டிஸ்ல இருக்கிறப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் எயிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு வந்துட்டாங்க அப்படின்னா அப்பாவோ அம்மாவோ இறந்து போறாங்க. அப்போ நமக்கு நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து இப்போ மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு செவன்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற நிறைய டெத்தை கேள்விப்படுவாங்க. ஆமால இவங்க கூட ஐயோ நம்ம ஃப்ரெண்டு அவ இறந்து போயிட்டா, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆகுது, செவன்டிஸ்ல வந்து நிக்கிறப்போ டெலிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டெத் பர்த்னு வைக்கிறப்போ. ஆனா நம்ம சர்க்கிள்ல நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோமே, இப்ப நம்ம சர்க்கிள் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 1000 நாம கான்டாக்டே இல்லாம சில பேர் விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கூடவே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கூட கான்டாக்டே இருக்காது, போயிடுவாங்க. அதெல்லாம் டெலிஷன்ஸ்ல தான் போகும். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக வேற யாராவது புதுசாக வருவாங்க. முன்னாடி பக்கத்து வீட்டில் இருந்தவங்க கூட ரொம்ப உறவாக இருக்கும், அவங்க இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டோம், அவங்க வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. வேற ஒருத்தங்க வருவாங்க, இப்போ அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அவங்களுக்கு எப்போவாது ஒரு ஏதோ ஒரு தீபாவளி பொங்கல்னா ஒரு விஷ் அனுப்புறதோடு ஆகிடும், விட்டு போயிடும். ஸோ இந்த அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும். இவ்வளோதான். இப்போ இந்த வருவாங்க போவாங்க, அவங்க வருவாங்க போவாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இந்த அடிஷன்ஸ் டெலிஷன்ஸை ஒரு நார்மலாக பார்க்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே தேவியினுடைய பிரசாதம், இதனால நமக்கு ஒண்ணும் எது கூடயும் நம்ம போய் கயிறு போட்டு கட்டிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்போ அதுதான் இந்த ராகஸ்வரூப பாஷாட்யா. ராகமே இல்லாம இந்த ராக நீ உனக்கு ராகம் இருக்கு, எல்லாத்து மேலையும் நீ ஒரு பற்று வச்சிருக்க, எல்லாத்தையும் போட்டு கட்டி கட்டி வச்சிருக்க அப்படிங்கறதத்தான் அந்த பாஷத்தின் மூலமா சொல்ற. சரி, இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். அதுக்குமே அவளுடைய அனுகிரகம் வரணும். அவளை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். அவள் இருக்கிற திசையில அவளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி இந்த பாஷம் நானா எடுத்து மாட்டிக்கிட்ட பாஷம் வேண்டாம், நீ கையில வச்சிருக்கியே அந்த பாஷத்தை என் மேல போடு அப்படின்னு அவகிட்ட கேட்கணும். அதுக்குத்தான் அந்த டிராபிக் லைட்ல ஒரு கையில பாஷம் அவ எதுக்கு வச்சிருக்கான்னா இந்த இதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு எழுதியிருக்கார் கவிஞர், அவ்வளவுதான். அப்ப நம்ம கூட என்ன வருது, இந்த ஆத்மாக்கு எதுவும் சொந்தம் கிடையாது. இந்த ஆத்மாக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, பையன் கிடையாது, சொந்தம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்புக்கு தான் இது எல்லாமே. இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருந்தா இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ஆத்மா வெளியில போயிட்டா இது வெறும் உடம்பு, இதுக்கு ஒண்ணும் கிடையாது, இதுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, யாரும் வந்து கொஞ்ச மாட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த டெட் பாடியை வந்து யாரும் கொஞ்ச மாட்டாங்க. 2 அழுவாங்க, கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க, 3 கவலைப்படுவாங்க, 1 நினைச்சு நம்மளை பத்தி பேசுவாங்க, 3வது மறந்து போயிடும், அவ்வளவுதான். எல்லா இடத்துமே மறந்து போயிடும். அப்படி ஒரு மறதி நமக்கு இல்லைன்னா நம்ம தினமும் அழுதுட்டே இருப்போம், ஐயோ அப்பா இருந்துட்டாரு, அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களேன்னு கவலை இருந்துட்டே இருப்போம். இந்த இது நமக்கு மறதி இருக்கு. ஸோ இது என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஒரு மிஞ்சி போனா ஒரு வருஷம் ரொம்ப நெருக்கமா இருந்தா அப்பப்ப எப்பவாவது ஞாபகம் வர்றப்ப ஒரு துளி கண்ணீர் வரும் தண்ணியில், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த உறவுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு உறவாக இந்த ஆத்மாவிலேயே போயிட்டு கயிறு போட்டு கட்டி தன்னுடைய வசத்துல வச்சிருக்க கூடியவள் தேவி. அதனால அப்போ நாமளா நினைச்சு அந்த கயிறு எடுத்து மாட்டிக்க முடியாது, அது அவ கையில இருக்கு. ஒரு ஒரு போலீஸ்காரன் கையில வச்சிருக்கிற துப்பாக்கியை புடுங்கி நம்ம சுட்டுக்க முடியுமா? முதல்ல அவங்க கிட்ட போய் கொஞ்சம் தரியா எனக்கு, நான் வேணா சுட்டுட்டு தரேன் அப்படின்னா, இல்ல நானே சொல்றேன் இருன்னு சொல்லுவான். அதைத்தான் தேவின்னு சொல்ற. உனக்கு என்ன, என் கயிறு தானே போடணும், என்கிட்ட வந்து கேளு, நான் போடுறேன். அப்ப நம்ம என்ன கேட்கணும், அவளுடைய கையை தினமும் காலையில பார்த்து நமஸ்காரம் பண்ணி அந்த நாமம் சொல்றப்ப என்ன தெரியும், இந்த பாஷத்தை எல்லாம் எடுத்துடுமா, ராகஸ்வரூப பாஷாட்யா, எனக்கு இந்த பாசங்களை எல்லாம் எடுத்துடு, உன் மேல பாசத்தை கொடு, உன் கையில இருக்கக்கூடிய பாசத்தை என் மேல போடு. அப்போ அந்த ராகம் கரெக்டா அப்படின்னா அந்த ராகம் கரெக்ட், அந்த ஆசை, அந்த காமம், அந்த விருப்பம் இருக்கணும். இந்த விருப்பங்கள் எல்லாம் இருக்க கூடாது. இந்த ஆத்மா வந்து நல்ல நிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த உடம்ப கிஃப்டா கொடுத்திருக்கா தேவி.
மனித உடலை கிஃப்டா கொடுத்து இதுக்குள்ள இந்த ஆத்மாவை வச்சு, ஏன்னா உடம்பு இல்லாம ஆத்மாவால எதையும் சம்பாதிக்க முடியாது, பாவ புண்ணியத்தை கழிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, கர்மாவை அனுபவிக்க முடியாது. என்ன பண்ணணும்னாலும் இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு வேணும், ஏதோ ஒரு உடம்பு, மனுஷ உடம்போ குரங்கு உடம்போ நாய் உடம்போ ஏதோ ஒண்ணு வேணும். அப்போ மனுஷ உடம்புங்கிறது இன்னமும் உயர்வானது, அதனால நமக்கு கொடுத்துருக்கா. அப்ப இந்த உடம்பை வச்சு நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவ மேல பாசம் காட்டுறது மட்டும்தானே தவிர மிச்சது எதுவுமே இல்லை. அப்ப பாசம் காட்ட வேண்டியது இல்லைன்னா அப்ப நான் இனிமே என் வீட்டுல யாருக்கும் சமைக்க வேண்டியது இல்லையா, என் குழந்தைங்களை நான் பாத்துக்க வேண்டியது இல்லையான்னா, அவங்க எல்லாரையும் இந்த மனித உடலை உனக்கு கொடுத்தப்போ அந்த உடலோடு கிஃப்டா இவங்க எல்லாரையும் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்களா இல்லை, ஆனா எப்படியோ சில பேர் மட்டும் நமக்கு உறவாகிறாங்க, சில பேர் மட்டும் நமக்கு குழந்தையா பிறக்கிறாங்க, சில பேர் நமக்கு அம்மாவா இருக்காங்க, சில பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா வராங்க. இந்த இந்த சர்க்கிள் பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற கூடிய கோடான கோடி மனுஷங்கள்ல நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு வேண்டியவங்கன்னு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 1000-2000 பேர் கூட இல்லை. அந்த 2000 இன்னர் சர்க்கிள்னு பார்த்தோம்னா ஒரு 500 பேர் கூட இல்லை. அந்த 500 இன்னர் சர்க்கிள்னு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 15-20 பேர். அந்த 20 பேர்ல நாம மனசு விட்டு ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷமா பேசிருப்போம், 3 பேர் இல்ல 4 பேர் இருந்தா ஜாஸ்தி. இந்த 4 பேரை சந்தோஷமா வச்சுக்காம நாம என்ன பண்ண போறோம்? இவங்க எல்லாம் தேவி பிரசாத் இல்லையா, இவங்க எல்லாம் தேவியால கொடுக்கப்பட்டவங்க. நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க? நாம ஏதோ ஒன்ன சாதிக்கணும், ஒன்ன செய்யணும், அதுக்கு நமக்கு தூண்டுதலாக இருக்கிறதுக்காகவும், அவங்க ஏதோ ஒண்ண சாதிக்கணும், அதுக்கு அவங்களுக்கு தூண்டுதலாக இருக்கிறதுக்காகவும் நம்மளை சேர்த்திருக்கா. அப்போ அவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவி கிட்ட ஆனா அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருக்கிறது. அந்த அட்டாச்மெண்ட் தான் இந்த கயிறு பாசம். இந்த பாசம் மட்டும் நமக்கு எங்க இருக்கணும்? தேவி கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்போ அவகிட்ட, அம்மா உன் கையில இருக்கிற பாசத்தை என் கழுத்துல போடு, அதை ஒண்ணுதான் கேட்கணும். அதை கேட்கறதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் அவள் ஒரு கையில பாசம் வச்சிருக்கா. ராகஸ்வரூப பாஷாட்யா, எல்லா பொருட்கள் மேலையும் ராகம். ராகம்னா ஒரு காமம், ஒரு ஆசை, மிதமிஞ்சி ஆசை ராகம். அதாவது கழுத்தை இருக்காம அந்த நாய் போற வரைக்கும் இருக்கிறது சாதாரண ஆசை. கழுத்தை இருக்கிற அளவுக்கு, அதாவது ரோப் லென்த்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நான் ஒரு உங்களை நான் எந்த அளவுக்கு உங்களை அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரோப் லென்த்னு சொல்லுவாங்க. நான் உங்களை இவ்வளோ பேச விடலாம், உங்களை இவ்வளோ தூரம் நடக்க விடலாம் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சிருப்பேன். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட லிமிட்ஸ் என்ன, அவங்க எந்த அளவுக்கு என்கிட்ட பேசலாம்னு நான் ஒரு லிமிட் வச்சிருப்பேன். அது நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற ரோப் லென்த். அந்த ரோப் லென்த்துக்குள்ள அவங்க நடந்துக்கிற வரைக்கும் நான் ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அது அவங்க அந்த லிமிட்டை அவங்க கிராஸ் பண்றாங்கன்னா அந்த கயிறை நான் இழுக்கிறேன். ஏன் இழுப்படுது? அந்த கயிறுக்கு லென்த் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோதான் அப்படின்னு. தேவியும் நம்மள அனுபவின்னு விட்டுருக்கா கயிறு விட்டு. அந்த ரோப் லென்த்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்து மேல பைத்தியமா ஆகுறதுன்னு சொல்லுவோம். அப்படி பைத்தியமா ஒரு விஷயத்து மேல, மனுஷங்க மேலேயோ பொருட்கள் மேலேயோ ஏதோ ஒரு ஆசை மேலேயோ நமக்கு மிதமிஞ்சின ஆசை வர்றப்போ அந்த கயிறு என்ன ஆகுது? சுருக்குது நம்ம கழுத்தை. அந்த ரோப் லென்த்தை நம்ம தாண்டோம்னு அர்த்தம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வந்து நமக்கு ஏன் வருதுன்னா எதுலையோ நம்ம அளவுக்கு மிஞ்சி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கஷ்டம் ஏன் வந்தது, எதுல நம்ம அளவுக்கு மிஞ்சி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து அதை திருத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை திருந்துமே தவிர, இதுக்கு உண்டான பழிய மத்தவங்க மேல போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கயிறு இருக்குதுனாலே சாப்பாடு எடுத்துக்கோங்க, இஷ்டப்பட்டதை சாப்பிடுறோம், சந்தோஷமா இருக்கும், ஒண்ணுமே ஆகுறது இல்லை. இதெல்லாம் அந்த ரோப் லென்த், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோப் லென்த். அது அந்த ரோப் லென்த்த முடிஞ்சு போச்சு, இனிமே சாப்பிட்டா இருக்கும் கழுத்தை. அந்த ஸ்டேஜ் வர்றப்போ ஏதோ ஒரு நோய் வருது, சாப்பிட முடியாம, ஜீரணம் பண்ண முடியாம, இல்ல சுகர் லெவல் ஏறுது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் வருது. அந்த நோய் வந்த உடனே நாம என்ன சொல்றோம்? சாப்பாட்டை குறைக்கணும், அப்ப அந்த ரோப் லென்த்துக்குள்ள வரணும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்துல மிதமிஞ்சி போனோம், அதனால அந்த கயிறு இருக்குச்சு, இப்ப அதுக்குள்ள வர்றதுக்கு நாம ட்ரை பண்றோம். எல்லா விஷயமுமே அப்படிதான். எந்த ஒரு விஷயத்தை 4 மணி நேரம் செய்ய வேண்டிய விஷயத்தை 8 மணி நேரம் செஞ்சா கழுத்து இருக்குதுன்னா எதையோ கூட செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எதுலையோ தேவையில்லாத ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்காத கயிறு தேவியினுடைய பக்தி மட்டும்தான். தேவி கிட்ட பக்தி செஞ்சா அவள் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய பாசத்தை நம்ம கழுத்துல போட்டு நம்மள, அப்போ இந்த டிராபிக் லைட்டை பார்த்து நின்னோன்னா அது எதுக்குன்னு புரிஞ்சு நின்னா
யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு தான் பிரயோஜனம். நாம தான் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதே போல தேவியின் கையில இருக்கக்கூடிய பாசத்தை பார்த்து நாம எதுலையும் இதை மிஞ்சி போயிடக்கூடாது. எது கூடையும் நம்ம கயிறு போட்டு கட்டிக்க கூடாது. நாம எதுக்காக பிறந்தோமோ அதை பார்க்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃபை பார்ப்பாங்க. எதுலையும் தேவையில்லாம நம்ம தலையிட வேண்டியதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நாம பேசாம நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்மளால முடிஞ்ச நல்லதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவி கிட்ட போய் அந்த லைட் அந்த பாசத்தை பார்த்து நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தினால தேவிக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். அதை பார்க்கறதுக்கு இத்தனை நாள் நமக்கு தெரியல. இப்ப தேவியினுடைய அனுகிரகத்தினால இந்த பாசம் இந்த பாசத்தை பார்த்தா பாசத்துல கட்டுப்படாதன்னு நமக்கு சொல்லணும் அப்படிங்கறது இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது தேவியினுடைய அனுகிரகம். அப்ப இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவி கிட்ட போய் அம்மா இந்த பாசத்துல இருந்தெல்லாம் என்ன விடுவிச்சு உன் மேல எனக்கு பாசத்தை கொடு, உன் கையில இருக்கிற கயிற்றை என் மேல போடு. அப்போ பாசம் வந்து நானா மாட்டிக்கிட்டா அந்த ஆசை எப்படி இருக்கும்னா லட்டு சாப்பிடணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், டூர் போகணும், திருப்பதி போலாமா அப்படின்னு கேட்டா ஐயோ திருப்பதி வேணாம், ஊட்டி போலாமா? ஏன் திருப்பதி வேணா ஊட்டி போலாம்? ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே கிளைமேட்டா தானே இருக்கு. ஏன் இங்க போனா என்ன, ஏன் அங்க போனா? இங்க வேணாம் அங்க போகணும், அது என்ன நானா போட்டுக்கிட்ட கயிறு. இதே தேவியுடைய பாசம் நம்ம கழுத்துல போடப்பட்டா நமக்கு ராகம் வரும் அப்பவும், அதாவது ஆசைகள் வரும். அந்த ஆசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கும், இன்னைக்கு எந்த கிளாஸும் இல்லை இல்ல, இன்னைக்கு ஒரு 7 ஆவர்த்தி 8 ஆவர்த்தி லலிதாசர் நாம பாராயணம் பண்ணலாமா? அந்த பாசம் அது வந்து அந்த ஆசை அந்த ராகம் வந்தா தேவியினுடைய கயிறு போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன் இன்னைக்கு நம்ம காலையில எழுந்து ஏதோ அருணா அருணாங்கிறாங்க, நம்மளும் போய் சூரியோதயத்தை பார்த்துட்டு வருவோமா? ஒரு ஆதித்ய ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம ஏதாவது ஜபம் பண்ணி பார்ப்போமா? அது ஏதோ சொன்னாங்களே அதை செஞ்சு பார்ப்போமா? இது மாதிரி நம்ம இன்னைக்கு பூரா கோவப்படக்கூடாதுன்னு காலையில ப்ரே பண்ண சொன்னாங்கல்ல, நான் பண்ணிட்டு இன்னைக்கு பூரா கோவப்படாம இருந்து பார்ப்போமா? சத்தமா பேசக்கூடாது, கத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அப்படி இருந்து பார்ப்போமா? இப்படி லைஃப்ல நம்ம மாற்றங்களை எடுத்துட்டு வந்து தேவி கிட்ட நெருக்கமா போறப்போ உண்டாகிற இந்த மாதிரியான ஆசைகள் எல்லாமே தேவி போடுற பாசம். இதை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு போன செஷன்ல கூட கேட்டாங்க, எது தேவி போட்ட பாசம் எது மன்மதன் போட்ட பாசம்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அன்னைக்கு சொன்ன அதே பதில் தான், எந்த ஒரு பாசம் எந்த ஒரு ராகம் எந்த ஒரு ஆசை வந்து நமக்கு இல்லாம போனா துவேஷத்தை உண்டு பண்ணாதோ, அங்குஷத்தால நம்மளை குத்திக்க வேண்டிய அவசியம் வராதோ, அதெல்லாம் தேவி போட்டது. இன்னைக்கு நானு 5 ஆவர்த்தி லலிதா சஹஸ்ர நாமம் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேற ஏதோ கெஸ்ட் வந்துட்டாங்க, லட்டு சாப்பிடணும்னு நினைச்சப்ப வந்து கெஸ்ட் வந்தப்ப கெஸ்ட் மேல வந்த அந்த கோபம் லலிதா சஹஸ்ர நாம பாராயணம் பண்றது கெட்டு போச்சு கெஸ்ட் வந்ததாலன்னா வராது. நிஜமாதான் வராது. ஐயோ நான் இன்னும் 3 ஆவர்த்தி தான் சொல்லியிருக்கேன், இது ஏன் இப்ப வந்து தொலைச்சதுன்னு நினைப்போமானா லட்டுக்கு நினைச்ச அளவுக்கு நினைக்க மாட்டோம். சரிப்போ இன்னைக்கு தேவி வந்து 3 ஆவர்த்தி தான் சொல்லணும்னு நினைச்சிருக்கா அப்படின்னு அவன் மேல பழிய போட்டு புக்க மூடி வச்சுட்டு அவங்க கூட கதை பேச போயிடுவோம். இந்த இது விளையாட்டுக்கு சொல்லல, இந்த தேவி மேல இந்த பாசம் வந்து நமக்கு மத்தவங்க மேல கோபத்தை கொடுக்காது. இந்த அங்குஷத்தால நம்மளை குத்திக்க வேண்டிய அவசியம் வராது. மிச்ச எல்லா ஆசைகளும் கிடைக்காம போனா என்ன ஆகும்? அங்குஷத்தால குத்திக்க வேண்டி வரும். தேவி மேல வச்சிருக்கிற பக்தி கிடைக்காம போனாலும் அங்குஷத்தால குத்திக்க வேண்டி வராது. அப்போ அந்த பாசம் எல்லாம் தேவி போட்டது, எதெல்லாம் குத்திக்கிறோமோ அதெல்லாம் நாமளா கட்டிக்கிட்டது. அப்ப இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். தேவி கிட்ட போய் தேவி உன் கையில இருக்கிற பாசத்தை என் மேல போடு அப்படின்னு கேட்கணும். சோ இந்த பாசத்தோ இந்த ராகத்தோடு சேர்ந்து வர்ற தங்கச்சி தான் அந்த குரோதம். இந்த குரோதத்தின் அடையாளமா அங்குஷத்தை வச்சிருக்கா. அது இதுலயே எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம், அதனால அது சின்னதா சொல்லிட்டு அடுத்த செஷன்ல மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயக்காக்கு போயிடலாம். அடுத்த கீழ் 2 கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள், இப்ப மேல் 2 கைகள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல ஒண்ணு கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். அப்போ கையில அந்த தேவியினுடைய பாசத்தை பார்த்தா நமக்கு நமஸ்காரம் பண்ணி தேவி இந்த பாசத்தை என் மேல போடு, இந்த கயிறால என்ன இருக்கு அப்படின்னு அவகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டிராபிக் லைட்டுக்கான மீனிங். இப்ப டிராபிக் லைட்டுக்கான ரூல்ஸா நீங்க கத்துக்கிட்டாச்சு, இனிமே அந்த லைட்டை பார்த்து நிக்காம போனா அது உங்க தப்பு. அதை பார்த்துட்டு இனிமே நின்னா அது அவளுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்க லைஃபுக்கு பிரயோஜனம். உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ குருஜி.